காந்திபுரம் பகுதியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் பேட்டி. கோவை காந்திபுரம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கூறுகையில், கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட சுங்கம் பகுதி அருகே உள்ள தியாகி சிவராம் நகர் பகுதியில் கழிவு நீர் வீடுகளுக்குள் புகும் பிரச்சனை உள்ளது. இதுவரை அப்பிரச்சனையை மாநகராட்சி நிர்வாகம் முறையாக அப்புறப்படுத்தவில்லை எனவும், இப்பிரச்சனைக்கு உடனடி தீர்வு தேவை எனவும், மேலும் பிரச்சனை சரி செய்யப்படாவிட்டால் மாநகராட்சி முற்றுகையிடப்படும், போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஏழை இஸ்லாமிய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு ஆன்சியோ சிகிச்சை அளிப்பதற்கான உதவியை கோவை மாவட்ட பாஜக செய்துள்ளது எனவும், பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்களுக்கு உதவி என்று கேட்டதும் பாரதிய ஜனதா கட்சியின் கணபதி அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட செயலாளர் ஜான்சன் உடனுக்குடன் அந்த நோயாளிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்லாமியர்களின் வாழ்வாதாரம் காப்பதற்கான அனைத்து நடவடிக்கையையும் பாஜக அரசு மேற்கொண்டு வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சி என்பது மிகப்பெரிய அளவிற்கு இஸ்லாமியர்களை அரவணைக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. இன்றைக்கு கூட சில இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவை மாநகர் மாவட்ட அலுவலகத்தில் இணையவிருக்கிறார்கள். அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு எந்த தேவை என்றாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறார்கள்.